பழனி மலை முருகனை கூட்டியா? நான் காது கேட்டது என் பேர் முருகன் தான் வந்துட்டேன். நான் வந்த உடனே என்னடா வளர்ற நீ, என்ன வளர்ற? வளர்ல, ஒரு பொண்ணு வந்தா எனக்கு ஒரு பெராக்கு. ஓ, ஒரு பொண்ணு வந்தா நீ ஒரு கராக்கு. கராக்கு இல்ல, பைத்தியம். பைத்தியம்? ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு வந்ததுன்னா எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு கிளம்பும். தம்பி, உனக்கு மட்டும்தான் கிளம்புமா? ஐயா, எங்களுக்கு எல்லாம் கிளம்பாதா? உங்களுக்கு கிளம்புமா? ஆமாடா. தம்பி, நீ பாடையிலேயே முன்னாடி போ, நீ பின்னாலேயே பாலை எடுத்துக்கிட்டு வா. எதுக்கு? நீ தானே சொன்ன பாடல போனா பின்னாலே பாடு வரணும். அதை சொல்ல வரலடா. நீ பாடினே முன்னாடி போ. நான் முன்ன பாடிட்டு போறேன். எதிர்பாட்டு பின்னாடி பாடினே வர. ஓ, எதிர்பாட்டும் பாடுவியா? சரி, நான் பாடுறேன். பாடு. எனக்கு எதிர்பாட்டு நீ பாடணும். நான் பாடுறேன். அடி பண்ண தங்கச்சி, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மச்சான், மச்சனே, எனக்கு எத்தனை பேரு உற்றார் உறவினாலங்கறாங்க. அம்மா பேரு அந்த ஊர்ல நீ வச்சிருக்க? ஒவ்வொரு ஆளுக்கு மூணு மூணு முட்டை. பரவாயில்லையா? ஆமா, அப்படி உணவளித்து கவனிச்சாங்க. தொடக்கம் போது ஒரே பொண்ணு கருப்புலகத்தான் ரசத்துல உருவி போட்டுருவாங்க.
இருந்த வண்டிய இங்கிருந்து பொண்ணுக்கிட்டு போனா நான் இருக்கிற மாட்டு சாரத்தை பார்த்து எனக்கு பொண்ணை கொடுத்தாங்க. கல்யாணம் செய்து 6 வருஷம் ஆயிடுது. ஆமா, புள்ளியே இல்ல. சுத்தமா புள்ளி இல்ல. இல்ல, பாதி புள்ளி பாடல எழுதி வச்சிருக்கேன். போவாத கோயில் இல்ல, செய்யாத பிரார்த்தனை இல்ல, அடிக்காத மொட்டை இல்ல, வெட்டாத கடா இல்ல, குடிக்காத சாராங்க இல்ல. ஆமா, சாரா குடிச்சாதான் ரெண்டு ரெண்டு புள்ளையா போறோம். இருந்த வண்ணு 6 வருஷமா புள்ள இல்லையா, இவ்வளவு வச்சு ஜென்மா குடும்பம் அப்படின்ட்டு உடனே மாமியாவுக்கு போன் அடிச்சு, என் மாமியா பம்பாயில இருந்தாங்க, எங்க மாமியோட பொண்ணை கொடுத்தாங்களா கண்ண கொடுத்தாங்களா அப்படின்ட்டு போன் பண்ணிட்டு இவ்வளவு டைவர்ஸ் பண்றோம் அப்படின்ட்டு செல்ல எடுத்து என் மாமியா கிட்ட பேசுறோம். எப்படி பேசுறோம்? வாத்த வாத்த ஒரு காலுக்கு 2000 ரூபா சுறுசுறுப்பா பேசிக்கணும். பொண்ண கல்யாணம் செய்து 6 வருஷம் ஆயிடுது, உள்ளே இல்ல. உன் பொண்ண டைவர்ஸ் பண்ணிட்டு 2000 கல்யாணம் பண்ண போறோம். மின்னால பொண்ண கை புடிச்சு குடுக்கறாங்க பாரு, இத விட்டு போறியாண்ட. உங்க சாமி கிட்ட பக்தி இல்ல, எங்க சாமி கிட்ட பிரார்த்தனை செய்தீங்க புள்ள இருக்குன்னு சொன்னாங்க. ஒண்ணே நானே பொண்டாட்டியும் என் மாமியா விட்டு கிளம்பிட்டோம். கணவன் மாமியாவோட சின்ன வீடு என் பொண்டாட்டி வீட்டு மட்டும் கிட்ட என் மாமியா பிடிக்கிறாங்க வெள்ளி வேலை செய்யறான் நாளைக்கு இருக்கிற பேர் பாரு தாய் பூஜை குறிஞ்சாமா போறது விடிஞ்சது என் மாமியார் மாட்டிருக்கு மாமனார் 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 மாட்டிருக்கு மாமியார் தெரியல கொண்டு குத்த நிலை இல்ல சொத்து போறா என் மாமியால் அப்ப மாட்டியா இருந்த என் மாமியை மாட்டுறேன் அடுத்து ஒருத்தல போத்த போத்த போட்டு நாலு நாள் தள்ளுது இங்க வந்து போன தலையை முழுவதும் துணி துவைச்சு மேல இருந்து போட்டுக்கிட்டேன் நேரா வீட்டுக்கு வந்தேன் என் தான் கோயிலுக்கு போகலாமான்னு உடனே என் மாமியாவுக்கு கோவம் வந்துருது அடி தத்திர முடிச்சா நாயா கோயிலுக்க
மாறுதுன்னு சொல்லுவாங்க. மூஞ்ச பாரு, முகரே பாரு, எங்கேயாவது போய் பொறுமாக மாறுதுன்னு தூக்கு போட்டு தொங்குடி அப்படின்றாங்க. என்ன நேத்துதான் வந்தோம், அதுக்குள்ள என் பொண்டாடி சாவு சொல்றேன், ஊருக்கு போண்டா போறோம் செலவு பண்ணி ஊட்ட கட்டுவான வீட்டுக்குள்ள போக கூடாது ரெண்டு மாமியாவுக்கு
மூணாவது தெரு வந்தா கோதா கோதா விடிய காலம் நாலு மணிக்கு கோதா 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 அப்புறம் கீழே தான் ஆட்டணும் போய் பூத்து கூட இறக்கணும் எந்த நேரமும் என் மாமியா என்ன வேலை விடுறோம் வெறும் பொறிக்கான் அடுப்பு நோண்டுன்றோம் ஐயோ போறா பொங்கல் வைக்கிற அடுப்பு சாமியை கழுவுன்றா எல்லாம் முடிச்சோம் காத்து மழை இத்திட்டு வருது தமிழ்நாட்டிலே கண்டுபிடிக்க முடியாது கண்டே பிடிக்க முடியாது கோயில் கட்டிக்கு முன்னாங்க விடுச்சு போற கொஞ்சம் இடம் விடுன்னு சொன்ன ஐயோ சத்தாலும் மறக்க முடியாது பெரிய தில்லுல பத்து ஆட்டை கட்டி வச்சுட்டு ஒரு ஆள் படிக்க தண்ணி காட்டி விட்டு உள்ள போய் படுத்துக்கிட்டாரு ஏன்னு கேள என் மாமியார் இளம் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறேன் பாதி நேரம் ஆச்சு கரண்ட் போடுத்தாங்க என்ன பாத்துட்டாங்க இடம் இல்ல ஆபத்துக்கு பாவம் இல்ல கூட என் மகன் அவுத்துட்டு இந்தாண்டா பாடுறாங்க நவுத்திரம் பாரு நடுவுல கூட செவத்தோரம் மாமியா இந்த அண்டா பாடுத்தாண்டா ஒரு கான்மன் நிறைஞ்சது எனக்கு தூக்க பத்தில பெணாத்தல என்னன்னு கொஞ்ச நேரம் என் மாமியாளுக்கு பணத்தில் கிளம்பிடுது இந்த கூட எடுத்தா கூட Yeah.
ஒன்று கூடி இந்த ஐயனுக்கு அலங்காரங்களை செய்து நாளைக்குதான் காலையில 10 மணிக்குள்ள விசேஷங்கள் நடக்கும். முருகர் பெருமாள் இருப்பாங்க, திருவிழா நடத்துவாங்க, அங்க ஊர்ல வீட்டுல சந்தோஷமா இது பண்ணுவாங்க. ஆனா இந்த ஊர்ல என்னென்ன வேடிக்கை ஆமா அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு ஆட்டக்காரன பூரா அதுல எடுத்து மாட்டுறது. 6 மணிக்கு ஊருக்கு போயிடணும். அதாவது பொண்ணு வேட்டக்காரன அந்தாண்ட மாட்டி விடுறது, பொண்ணு வேட்டக்காரன அந்தாண்ட மாட்டி விடுறது. அப்படி திருவிழா செய்வோம் சொல்லி ஊர் பொதுமக்கள் கூடி ஐயனை பெற வேண்டும். முருகப்பெருமான் அருளை பெற வேண்டும். கார்க்கக்கூடிய கடவுளா இருக்க முடியாது முருகப்பெருமாள். அதாவது ஒரு திருநீர் இருக்குது விபூதி, அந்த விபூதி பெருமை ஒரு 4 வரிலே சொல்லுகிறான். சமணரை கழுவி கொலை செய்து கண்ட நீர், துண்ட கண்டப்பட கொடூரவன் சூரன் உடல் தணிக்க வேல் தொட்ட நீர், சொல்லறிய பூத பிசாசு பிள்ளை சூன்ய முதலிய சுடலிட்டு எரித்த நீர், ரெண்டு போர் கையில மலை எடுத்தவன் குன்முதுக்கு செவ்வாயினி வந்த நீர், நீர் சிவபக்தி இல்லாத முழுமுட நெஞ்சத்தில் திடுக்கிட தொடுத்த நீர், கொடுத்த நீர் அண்ட நவ கண்ட முதல் வணங்கி துதித்திட அண்ணமாய் வந்த நீர், நீர் அடியவர் கள்ளு பண்ணியங்கிறி ஆறு முகத்திரி. அது என்னென்ன அடங்குது? அடியர்கள் ஈடேற வினையோட நாதனாய் வந்த நீர், 48,000 ரிஷிகள் சித்தர் முனிவர்கள் நம்பிய பூசு நீர், அம்பா மத யானைவன் முகவனை கிளியவன் கருதிய தந்த நீர், காலனிட தூதனை நாடாமல் என்னாலும் கார்க்கவே வந்த நீர், அம்பிகை திருசூலி சுந்தரி சமந்தரி அபிராமி வள்ளி தந்தை அடியவர் பழையங்கிரி எங்கள் ஆறுமுகவர் திருநீற்று சந்தோஷம் முருகனர்கள் எல்லாருக்கும் உண்டு, நமக்கு உண்டு. இருந்தாலும் கூட நான் இப்போது ஆண்மகனாக பிறந்து பெண்மணி தரித்து வந்தேன். நான் யாரு?
வருஷம் கடந்த நாளில் அதில் உருவான மாதிரி என் பேரோ இந்திராணி அயல்ராணி புலோஷ்மை. இப்படி மூன்று நாமதேயங்கள். இந்திராணி, ஆமா, அயல்ராணி, அயல்ராணி, புலோமிசை, புலோமிசை. அப்படி என்ன பலவிதமான நாமதேயங்கள். என்ன எப்படி பிறந்த தெரியுமா? என்னும் இளமை மாறாத இந்திராணி. இந்திராணி, ஆமா. ஏய், பாம்பை எனக்கு மந்திரமாலா தேவியானை ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு பெண் பிள்ளைங்க. ஆமா, எனக்கு கடமா கண்டியம் கட்டுப்பாடு. அட, அறிவு கேட்டோம். இதைய சொன்னி. ஆமா, அப்படி நான் தேவியானை மந்திரமாலா இருக்குது. அப்படி இருந்த போதிலும் என்னுடைய பிள்ளையா இருக்க முடியான மந்திரமாலா கூப்பிடுங்க. நான் பேசுறேன் மா
மேலே திருப்பி விட்டுது. அங்கே வேறு இதாகும்டா, ஆடுவாங்க.